திரு சிவகுமார் சாரோட கண்டிஷன் என்ன பாதிக்காது, நம்மளும் அஞ்சு நிமிஷம் பேச்சாளர் தான். திரு எம்ஜி வல்லபன் சார் அதிகமாக சம்பாதிக்கலன்னு கேள்விப்பட்டிருக்கேன், படத்து சம்பாதிக்காமல் வந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கி சிவகுமார் சார், பாய்கராஜ் சார், அருள்மதி சார், சித்தலட்சுமணன் சார், ஈராந்தா சார், இப்படி பல ராஜேஷ் சார், இப்படி பல புறங்களோட உள்ளத்தை அவர் சம்பாதிச்சிருக்காரு. இந்த நிகழ்ச்சி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நேர்மையான ஒரு பத்திரிகையாளனோட வெற்றி. வல்லபன் சாரோட இந்த புத்தகம் சிவகுமார் சார் வெளியிட்டு பாய்கர் சார் பெற்றுக்கொண்டது அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கான முழுமையான வெற்றி நான் நினைக்கிறேன். சிவகுமார் சாரை பற்றி சொல்லணும்னா, ஒரு நல்ல நடிகர், சிறந்த ஓவியர், சிறந்த பண்பாளர், இப்படி அடிக்கிட்டே போகலாம். இதை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவர் நல்ல இலக்கியவாதி, சிறந்த பேச்சாளர். அவரோட கம்பனி என் காதலன், என் கண்மணி, என் கண்ணின் மணிகளுக்கு, இதை விட நான் முழுசாக நான் பார்த்துருக்கேன். பார்த்து இதை பார்த்து ரொம்ப நான் ரொம்ப வேந்துட்டேன். ஒரு நடிகருக்குள்ளே இப்படி ஒரு பரிமாண வளர்ச்சி அடைய முடியுமா அப்படின்ட்டு. ஆரம்பத்துலேருந்தே பேச்சாளராக இலக்கியவாதி இருந்தவங்களும் அந்த அளவுக்கு வர முடியும். அவர் நடிகராக இருந்து இந்த அளவுக்கு வளர்த்துருக்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம். என்னை பற்றி அவர்கிட்ட வேண்டிக்கிறதெல்லாம், உங்களோட பேச்சு இந்த தலைமுறைக்கு வேணும், இந்த தலைமுறை கூட நீங்கள் அதிகமாக பேசணும். ஏன்னா இப்போ அந்த பந்த பாசம், கூட்டு குடும்பம், இதில் நிறைய பேசியிருக்கீங்க எனக்கு. இதில் அந்த கண்மணி, என் கண்மணிகளில் இன்னும் மக்கள் அந்த இளையதன்மைக்கு நீங்கள் பேசணும். இதில் எனக்கு இந்த கம்பெனி என் காதலை வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு உங்கள் மேலே ரொம்ப ஒரு ஈர்ப்பு வந்துச்சு. ஏன்னா கம்பன் வாழ்ந்த மண் எனது ஊர் நாட்டசன் கோட்டை, அங்கே தான் அவரோட சமாதி இருக்குது. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நாசகோட்டைக்கு சார் போய்ட்டு வரேன்னு நான் கேள்விப்பட்டேன். சார் வந்து நான் ஊரில் எனக்கு ஃபோன் வந்துச்சு, சிவகுமார் சார் வந்திருக்கான் வந்திருக்காங்கன்ட்டு. அன்றைக்கு உள்ள எனக்கு சந்தோஷம், ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சாதனையாளர், கம்பனை நேசிப்பவர், கம்பன் வாழ்ந்த என் நாசங்கோட்டைக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். என் ஊர் மக்கள் சார்பாக உங்களுக்கு இந்த மேடம் நன்றி சொல்லிருக்கிறேன். இந்த நூலை எழுதிய தொகுத்த அருள்செல்வன் சார் ரொம்ப மென்மையானவர், ரொம்ப தன்மையானவர், அதிகம் பேச மாட்டார். நான் பழன வரைக்கும், சென்னையில் பழன வரைக்கும் அதிகம் பேசாமல் அமைதியாக இருக்கிற யாருன்னா இளையதளபதி விஜய் தான். ஆனால் அவர் எங்கேயும் பேசணும் அங்கே பேசிடுவார், பழமுறையும் பேச மாட்டார், திரையில் பேசின விஷயத்தை பேசிடுவார். இன்றைக்கி அவர் மெரிசலில் பேசின விஷயந்தான் இன்றைக்கி நாடே பேசிக்கிட்டு இருக்கு. ஆனால் அருள்செல்வன் சார் வந்து அவர் பேசும்போது ரொம்ப நான் நினைப்பேன், என்ன இந்த உலகத்தில் இப்படி இருக்காரு, எப்படி பிழைக்க போகிறாரு அப்படின்னா. ஆனால் ஒன்று உங்களை காப்பாற்றேன் சார், உங்கள் விசுவாசம். இந்த விழா அருள்செல்வன் சாரோட பாசத்தின், விசுவாசத்தின் வெளிப்பாடு, அது உங்களுக்கு என்றைக்கும் காப்பாற்றேன் சார். வல்லபன் சார் எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை, ஏன்னா நான் வந்து இயக்குனருக்கு முன்னாடியே அவர் நம்மள்ட்ட மன்னிச்சிட்டாரு. திரு பாய்கராஜ் சார் ஆசையோடு அவர் பாக்கியாவில் என்ன பிரமித்த பிரபலங்கள் அப்படின்னு ஒரு தொடர் எழுதினேன், அதை புக்காகவும் வெளியே வந்துச்சு. அந்த புக்கை கொடுத்தேன் அவர்கிட்ட, அருள்செல்வன் சார்கிட்ட புக்கு எழுதும், அவர் ஒரு புக்கை கொடுத்தார், நான் ஒன்று இருக்கேன் படிங்கன்னார் போட்டிக்கு. அதுதான் சகலவல்ல வல்லபன்.
எனக்கு ஃபஸ்ட்டு பழக்கம் இல்லை அவரை பற்றி. படிக்க 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 பார்த்தா அவரோட நெருங்கி பழகின ஒரு உணர்வு எனக்கு வந்துருச்சு. முழுக்க முழுக்க அவரை பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு அவர் நண்பரு சித்தராம சிங்க எப்படி தெரியுமோ, சிவகுமாரசர் எப்படி தெரியுமோ, அந்தளவுக்கு அவரை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு புக்கு எனக்கு அது ஒரு இதை ஏற்படுத்திடுச்சு. ஒன்று ஒன்றுதான், அவருடைய திறமைக்கும் உழைப்புக்குமான வெற்றியை அவர் அடையலுங்க மட்டும் உணர்ந்தேன். பாக்கியரசரோட தாரக மந்திரம் ஒன்று இருக்குது, சந்தோஷத்தில் சின்ன சந்தோஷம் அடுத்தவங்க சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுன்ட்டு. ஆனால் எனக்கு எப்படின்னா நல்லவங்க நல்லா வாழ்கிறத பார்க்குறத சந்தோஷம் நினைக்கிறேன். இந்த காலத்தில் அது இல்லாமல் இருக்குது. ஊரே மாத்துறவன், அடுத்த சொத்தை பிடுங்குறவன், அடுத்த நிலத்தை பிடுங்குறவன், பணத்தை பதுக்கி வைக்கிறவன், பணத்தை கண்டலில் கடத்துகிறவன், பதவிக்கு என்னெல்லாம் பண்ணுறவங்க கண்ணு முன்னாடி நல்லா நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ யாராவது நல்ல நல்லா வாழ்ந்துட மாட்டாங்கிற ஒரு அதிசயம் நடந்துடாங்கிற காலமாக அந்த காலம் இருக்குது. அது வல்லவன் மாதிரி வாழ்க்கை இன்னும் நல்லா வாழ்ந்துருக்கணுங்கிற ஒரு ஆதங்கம் புக்கை படிக்கும்போது எனக்கு மனசில் வந்துச்சு. அப்புறம் இன்னொரு அதிசயம், அவர் பாடல்களில் பார்க்கும்போது அவர் வசனங்களை பார்க்கும்போது எனக்கு வந்து அது மதுராண்டி பிக்சர்ஸோட படங்களில் உதயகீதம் இந்த படங்களில் தான் தனி காடு வரும் வசனம் எம்ஜி வல்லபன்ட்டு அந்த டைட்டில் பார்த்ததானா. அப்புறம் புக்கு படிக்க தெரிஞ்சது அவர் வந்து தாய்மொழி வந்து தமிழ் இல்லை, அவர் அடிப்படை மலையாளி அப்படின்ட்டு. சினிமாவில் இருக்கவங்க மொழி தெரியாமல் இன்னொரு மொழியில் போய் டேஷ் பண்ணிடலாம். இப்போ பாக்கிற சூட ஹிந்தியில் பண்ணார் ஆக்கிரிஸ்தான், பெரிய ஹிட்டு. இங்கே எனக்கு மலையாளத்து உருவாத்தோட தெரியாது, நான் போய் மலையாளத்தில் பண்ணிட்டு வந்தேன். அவன் டேரக்டில் போய் எந்த லாங்குவேஜில் போய் படம் பண்ணிடலாம். கொஞ்சம் மொழியை கற்றுக்கிட்டு கதவுல கதையை திரைக்கதை பண்ணிடலாம், கொஞ்சம் மொழியை கற்றுட்டு வசனம் எழுதிடலாம். ஆனால் தாய்மொழி இல்லாமல் ஒரு பாடலாசிரியர் கவிஞனை உருவாக முடியாது. அதுவும் இலக்கியத்தரம் வாய்ந்த ஒரு பாடல் வரிகளை தாய்மொழி இல்லாமல் இன்னொரு மொழியில் எழுத முடியாது. அப்படி ஒரு அதிசயம் தான் வல்லபன் சார். நான் சில பாடலாம் இந்த புக்கை படித்து இந்த பாட்டை கேட்டேன், இந்த ஆகாய காங்கெல்லாம் அது வெறும் வரிகளில் ரப்பில் என்னமோ தமிழ்லேயே பிறந்து தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்த மாதிரி ராமர் பற்றி எழுதியிருக்காரு. ஒரு பாட்டில் கோவலன் மாதவி இதை பற்றி எழுதியிருக்காரு. இலக்கியங்கள்லாம் உள்ள சொல்லியிருக்காரு. அப்போ எந்த அளவுக்கு அவர் தமிழை நினைச்சிருக்காரு அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் மலையாளியும் இல்லை, அவர் நம்ம நேசிக்கிற ஒரு தமிழன் தான். அவர் எவன் தமிழை நேசிக்கிறானோ, எவன் தமிழ்நாட்டை நேசிக்கிறானோ, எவன் தமிழ் மக்கள் நேசிக்கிறானோ, எவன் தமிழ் இலக்கிய நேசிக்கிறானோ அவனாம் தமிழன் தான். இன்னொரு ஒரு வேற விஷயம் அப்படின்னா, அது வாலிசாருக்கு ஏற்பட்டிருக்குது. நிறைய பாடல் படகோட்டில் பாட்டெலாம் நானே கேட்டிருக்கேன். இப்போ தருமையில் பிறக்க வேதா சாங் இந்த மாதிரி சாங்கலாம் பார்த்தா கண்ணாசன் பாட்டு மாதிரி இருக்கும். கண்ணாசன் ரொம்ப நாள் கண்ணாசன் நடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் தான் வாலி எழுதிய பாடல்கள் நம்ம தெரிய வந்துச்சு. இந்த மாதிரி வாலி நிறைய பாடல்கள் கண்ணாசன் பாடல் நினச்சிட்டே நடிச்சு இருந்திருக்கோம். அது மாதிரி வல்லபன் சார் பாடலும் எனக்கு கூட நினச்சிருக்கு. நான் வந்து நம்ம காவி பாடம் எழுதுறதுல 2006 அந்த அம்மாடி ஆத்தாடி சும்பு படத்தில் எழுதுனேன். அம்மாடி ஆத்தாடின்னு குத்துப்பாட்டு தான் அது. இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சார் அந்த பாட்டு நீங்கள் எழுதுனீங்களா? ஆமாம் பையன் பாடணும். இல்லை சார் நான் டிஆர் எழுதுனான்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு வருத்தம் இல்லை, நல்ல நம்ம மட்டும் டிஆர் ரேஞ்சுக்கு நினச்சிருக்கானே அப்படின்னு சந்தோஷம் தான் வந்துச்சு. அந்த மாதிரி வல்லபன் சாரோட பாடல்கள் பலதே நான் வைரமுத்து பாடம் நினச்சிருக்கேன். இந்த அரிசி குத்து அக்கா மாதிரிலாம் நான் கங்கமன் பாட்டு நடிச்சு வந்திருக்கேன் இது வரைக்கும்.
படிச்சுக்கவும் தெரியுது உருளி இருக்கான்ட்டு. ஆமாம், ஆகா கங்கை இந்த எச்சில் இருக்கணும் படம், அது பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு எனக்கு. பூமேலே வீசும் பூங்காற்றே என் மேலே வீச மாட்டாயோ, அப்படி ஒரு சூப்பர் சாங்கு. அதெல்லாம் விருதை எழுதியிருக்காருன்னு இப்போத்தான் தெரிய வருது. ஆனால் வல்லபன் சார் வந்து வைரமுத்து ரேஞ்சுக்கு நினச்சிருக்கோம், ஒரு வாலிசர் ரேஞ்சுக்கு நினச்சிருக்கோம், ஒரு கங்கேமர் சார் ரேஞ்சுக்கு நினச்சிருக்கோங்கிறது அவர் கிடைச்ச வெற்றி தான் அது. இதில் வந்து அவர் இருந்தாலும் அவர் நேற்றுக்கு அவர் வருத்தப்பட்டுக்கப்படா நினைக்கிறேன். ஒன்றே ஒன்று தான், ஒருத்தனை உழைப்பால் இன்னொருத்தன் பேர் வாங்கலாம், ஆனால் ஒருத்தன் உழைப்பை திருடி இன்னொருத்த பேர் வாங்கக்கூடாது. சினிமாவில் தண்ணி நடந்துக்கிட்டு இருக்கு. வல்லபன் சார் பொறுத்த வரைக்கும் அவர் உழைப்பு, அவர் வசனமும் சரி பாட்டும் சரி, இன்னார் எழுதி பங்கு இப்படி தான் அவர் பேர் கொடுத்துருக்காரு. தவிர அது ஒரு தியாகமாக வாழ்ந்துட்டு போயிருக்காரு. வல்லபன் சார் அருள்சுழன் சார் மாதிரி ஒரு சிஷியனை வளர்த்துட்டதில் உண்மையாக ஒரு பெரிய ஒரு செஞ்ச பெரிய ஒரு நல்ல விஷயம். இந்த புக்கு முன்னிலே இப்போ சார் சொன்ன மாதிரி இந்த தலைமுறை பத்திரிகையாளர்கள் கண்டிப்பாக படித்தா ஒரு வேகம் வரும், சமுதாயத்தை மேலே ஒரு அக்கறை வரும். சார் சொன்ன மாதிரி இப்போ யாராவது மோசம் பண்ணுறாங்க, ஐப்போ ஃபோன் இருந்தால் போதும், நெட் இருந்தால் போதும், வேற ஒன்று மோசம் பண்ணலாம், அது மாதிரி போச்சு. இந்த புக்கை படிக்கணும், பத்திரிகையாளர்களும் அந்த புக்கு எல்லாருக்கும் கொடுத்து பண்ணுங்கள். இந்த விழாவுக்கு நீ அழைத்ததற்கு முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன் அண்ட் அவுட் சினிமா சப்ஸ்கிரைப் பண்றது. வேற வழியில சொல்லிதான் ஆகணும்.